மாட்டிறைச்சி தடைக்கு உடன்பாடு இல்லை என்று கூறியது தன்னுடைய சொந்த கருத்து மட்டுமே என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வரை விளக்கம் அளிக்காதது ஏனென்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் அளித்தார். என்ன கேட்டதும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அது மட்டுமல்லாமல் கழக அனைத்து இந்திய அண்ணாதிரமுடைய ஒரு தொண்டனாக இருக்கிறேன். அதன் அடிப்படையில் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன். இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கான தடையை மத்திய அரசு நீக்கவில்லை என மக்கள் வீதிக்கு வந்து போராடுவார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் எச்சரித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மு க ஸ்டாலின் கூறியது போலவே மீண்டும் ஒரு மெரினா புரட்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். சாதாரண அன்றாட பிரச்சனை, அன்றாட உணவு பழக்க வழக்கத்தில் தலையிடுற போது இது மத்திய அரசு அதிலிருந்து அவருடைய உத்தரவை ரத்து செய்யவில்லை என்றால் இந்த போராட்டம் பெரிய அளவிலே வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் பெருமளவிலே வெளியே வந்து போராடக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது.